எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐஃபில் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற ருர்சி லேக்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ருர்சி லேக்குக்கு ஆக்கன் பானாஃப்லேருந்து 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். ருர்சி லேக்கோட குரூஸ் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு இந்த மேப் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேக்கோட மொத்த நீளம்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் ரீச் பண்ணுறதுக்கு மொத்தம் 27 கிலோமீட்டர். குரூஸில் இந்த லேக்கை சுற்றி வர்றதுக்கு நமக்கு 1.25 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம ஆக்சுவல் வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ருர்சியோட டாப்பில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ருர்சி லேக்கோட பாட்டமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ருர்சி லேக்கோட டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய ப்ரைவேட் போட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குரூஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு நீளமான பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜிலிருந்து பார்க்குற வேல்யூ வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. குரூஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்புக்கு 11 €20 சார்ஜ் பண்ணுறாங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகும். இப்போ நாம் ருர்சி லேக்கோட பாட்டமுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசர் பேக்ஸி. இங்கே இருக்கிற மக்கள் இந்த ஐசர் பேக்ஸியை சம்மர் டைமில் ஒரு பீச் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டைவ் அடித்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஸ்டேஜ் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜிலிருந்து நீங்கள் செம்மையாக டைவ் அடித்து குளிக்கலாம். இப்போ நாம் நேஷ்னல் ஐஃபில் பார்க்கை பற்றி பார்க்கலாம். இதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 26,000 ஏக்கர். இதுதான் NRW ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்கில் நாம் சைக்கிளிங் பண்ணலாம், அப்புறமா ஹைக்கிங்கும் பண்ணலாம். இந்த ருர்சி லேக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.